வணக்கம். இது உங்கள் புதுவை தமிழ் சேனல். பல்வேறு காலகட்டங்களில் சோழர்களும் பாண்டியர்களும் பல்லவர்களும் தமிழ்நாட்டை ஆண்டு வந்திருக்கிறார்கள். இவர்களை தவிர குறுநில மன்னர்களும் ஜமீன்தார்களும் கூட பல பகுதிகளை ஆண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழவில்லை என்றாலும் அவர்கள் வாழ்ந்த அரண்மனைகள் இன்றும் நம்மிடையே இருக்கின்றன. அதில் இன்றும் இருக்கும் பிரபலமான அரண்மனைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போகலாம் வீடியோவுக்கு. இதில் முதல்ல பார்க்க போகிறது செட்டிநாடு அரண்மனை. பிரம்மாண்டமான இந்த செட்டிநாடு அரண்மனை காரைக்குடியில் அமைந்துள்ளது. 2020 இந்த உலகம் என்னவாகும் என்று தம் கைப்பட எழுதிய தலையாட்டி சித்தர் டாக்டர் அண்ணாமலை செட்டியார் தான் இந்த அரண்மனையை வடிவமைத்துள்ளார். இதை 1912 கட்டி முடிக்கவும் செய்தார். இந்த அரண்மனை கட்ட கிழக்கிந்திய நாடுகளிலிருந்தும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும் தேக்கு மர சாமான்கள், பளிங்கு கற்கள், அலங்கார விளக்குகள் இறக்குமதி செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கண்ணாடிகள், கம்பளங்களும் கூட இறக்குமதி செய்யப்பட்டு செட்டிநாடு அரண்மனை கட்டி முடிக்கப்பட்டது. 2வது இடத்துல இருப்பது ஃபெர்ன்ஹில்ஸ் பேலஸ். அந்த காலங்களில் மைசூர் மகாராஜாவின் கோடைக்கால இருப்பிடமாக இருந்தது இந்த ஃபெர்ன்ஹில்ஸ் பேலஸ். இது 1844 கட்டி முடிக்கப்பட்டது. இந்த அரண்மனை ஊட்டியில்தான் உள்ளது. இது தற்போது பச்சை புல்வெளிகள், அடர்ந்த காடுகள், பசுமையான தேயிலை தோட்டங்களுக்கு மத்தியில் அழகாக காட்சியளித்து கொண்டிருக்கிறது. 3வது இடத்தில் இருப்பது பத்மநாபபுரம் அரண்மனை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலைக்கு அருகில் அமைந்துள்ளது இந்த அரண்மனை. நாகர்கோவிலிருந்து கேரள தலைநகர் திருவனந்தபுரம் செல்லும் சாலையில் பத்மநாபபுரம் அரண்மனை உள்ளது. இந்த அரண்மனை தமிழ்நாட்டு பகுதியில் அமைந்திருந்தாலும் கேரள தொல்பொருள் துறையினரால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆண்ட ரவிவர்ம குலசேகர பெருமாள் என்பவரால் கிபி 1601 கட்டப்பட்டது. 4வது இடத்தில் இருப்பது திருமலை நாயக்கர் மகால். திருமலை நாயக்கர் அரண்மனையானது 17வது நூற்றாண்டில் கட்டப்பட்டது. திராவிட மற்றும் ஐரோப்பிய பாணியின் அடிப்படையில் இந்த அரண்மனை கட்டப்பட்டு உள்ளது. மதுரையில் உள்ள திருமலை நாயக்கர் அரண்மனை தென்னிந்திய அதிசயங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. இந்த அரண்மனை கட்டுவதற்கு திருமலை நாயக்கர் ஒரு இத்தாலிய கட்டிடக் கலைஞரை பணியில் அமர்த்தினாராம். திருமலை நாயக்கர் மகால் அதன் பெரிய தூண்களுக்கு புகழ் பெற்றது. ஒவ்வொரு தூணும் 82 உயரமும் 19 அகலமும் கொண்டது. இந்த கட்டிடம் சுண்ணம் எனப்படும் சுண்ணாம்பு மற்றும் மென்மை மற்றும் பளபளப்பான தோற்றத்தை பெறுவதற்காக முட்டையின் வெள்ளைக்கரு கலந்த கலவையால் கட்டப்பட்டது. சுதந்திரத்திற்கு பிறகு திருமலை நாயக்கர் அரண்மனை தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. 5வது இடத்தில் இருப்பது தஞ்சாவூர் அரண்மனை. சுமார் 400 முன்பு நாயக்கர் மன்னர்களால் கட்டப்பட்டது இந்த அரண்மனை. அவர்களுக்கு பிறகு தஞ்சையை ஆட்சி செய்த மராட்டிய மன்னர்களால் மேலும் விரிவுபடுத்தப்பட்டது. இந்த அரண்மனையில் மன்னர்களின் அரசவை, அவர்கள் பயன்படுத்திய போர்க்கருவிகள், உடைகள், ஆபரணங்கள், சிறைக்கூடம், சுரங்கப்பாதை, மாட மாளிகை, பழங்கால ஓவியங்கள் என இன்னும் ஏராளமானவை உள்ளன. இந்த அரண்மனை கிபி 1674 1855 மராட்டிய அரசின் கைவசம் இருந்தது. மராட்டிய கட்டிடக்கலை நுணுக்கத்துடன் அரண்மனையின் சில பகுதிகள் கட்டப்பட்டன. பிறகு ஆங்கிலேயர் காலத்தில் பிரிட்டிஷ், பிரான்ஸ், ராஜஸ்தான் கட்டடக்கலையின் தொழில்நுட்பங்கள் பல தஞ்சை அரண்மனையின் வடிவமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளன. 6வது இடத்தில் இருப்பது தமுக்கம் அரண்மனை. ராணி மங்கம்மாள் கட்டப்பட்ட தமுக்கம் அரண்மனை மதுரையின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள பழமையான அரண்மனை. தமுக்கம் என்றால் கோடைக்காலத்தில் இளைப்பாறும் இடம் அல்லது வசந்த மாளிகை என்று பொருள். 1670 கட்டப்பட்ட இந்த அரண்மனை ராணி மங்கம்மாளின் கோடைக்கால மாளிகையாக பயன்படுத்தப்பட்டது. பின்பு கர்நாடக நவாப்பிடம் இருந்தது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்த அரண்மனை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகமாக பயன்படுத்தப்பட்டது. அதன் பிறகு 1959 காந்தி அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டது. அக்காலத்தில் யானை சண்டை முதலான பொழுதுபோக்கு விளையாட்டுகளுக்கும் அரசு விழாக்களுக்கும் நடைபெற்ற தமுக்க மைதானமும் இந்த அரண்மனையை சேர்ந்ததாகும். மேலும் இந்த அரண்மனையில் ராணியின் அறையின் மேல் பகுதியில் ஒரு ஓட்டை உள்ளது.
அதில் காலை நேரத்தில் மட்டும் புகும் சூரிய ஒளி தலையில் மட்டும் படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாம். இந்த சூரிய ஒளியின் வெப்பத்தில் ராணி குளித்துவிட்டு வந்து தலைமுடியை உணர்த்துவார்களாம். ஏழாவது இடத்தில் இருப்பது சொக்கநாத நாயக்கர் மகள். கிபி 17 நூற்றாண்டின் மத்தியில் மதுரை நாயக்கர் மன்னர்களால் கட்டப்பட்டது. இந்த சொக்கநாதர் மகள் ராணி மங்கம்மாள் கொழு மண்டபம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது திருச்சி மலைக்கோட்டையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது. தற்போது இங்கு அரசு அருங்காட்சியகம் செயல்பட்டு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வேறு ஒரு விஷயத்தோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.